தேவன் மேல் நாம் சார்ந்து இருப்பது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். God likes very much we depending on him. அது நம்முடைய அழகில் ஒன்று. That is one of our beauties. ஆகையால் என்னோடு இரும் என்கிறதான் அந்த பாட்டை நாம் பாட போகிறோம். We are going to sing that song which says Lord be with me. பொதுவா ஃபாஸ்ட் பாட்டு பாடி தான் அபிஷேகத்துல நிரம்புவோம். Commonly we sing fast songs and get filled in the spirit. இப்போ இந்த ஸ்லோ சாங்கை நாம் பாடி அபிஷேகத்துல நிரம்ப போறோம். Now we are going to sing the slow song and get filled in the spirit. நான் பொதுவாக நாம் சாப்பிடும்போது நமக்கு தெரியாம ஒரு டயர்ட்னஸ் நம்மை ஆட்கொள்ளும். தூக்கம் வரும். Commonly after we have a meal a tiredness will prevail over us. We will feel sleepy. அது இயற்கைதான். That is natural. ஆனால் நம்மத்தில் இருக்கிறவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். But God who is in our midst is a God beyond nature. அந்த தூக்கத்தை பார்க்கலும் இந்த அபிஷேகம் தான் அவசியம் உள்ளது. More than our sleep this anointing is what we need. ஆண்டவர் நமக்கு நல்ல டைம் தந்திருக்கிறார் அபிஷேகத்தை நிரம்புவதற்கு. God has given us good time to get filled in the spirit. ஆகையால் எனக்கு உதவி வேண்டும். So I need help. நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப வீக். I am very very weak in my spiritual life. அப்படி சொல்றவங்கலாம் கை தூக்குங்க. Those who say so lift up your hands. என்னையே என்னால நம்ப முடியல. I cannot trust myself. இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பேன். அடுத்த செகண்ட் விழ ஆரம்பிச்சிருவேன். Today I will appear to be very spiritual. The next second I will start falling down. இந்த ஸ்லோ பாட்டை பாடி நாம் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமாக. Let us sing the slow song and let us receive an anointing. மைக்கல உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எதிர்பார்க்க வேண்டாம். You must not expect us to speak words of exhortation to cheer you up. ஆவியானவர் உங்களை ஏவட்டும். Let the spirit of God urge you. ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். Let the spirit of God fill you. மறுபடியும் நம்மை நிரப்ப அவர் நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். He is walking in our midst in order to fill us once again. என்னோடிரு என்னோடிரு நம்முடைய வீக்னஸை உணர்ந்து பாட வேண்டும். We must realize our weakness and sing. இரண்டாவது இயேசுவுடைய பலனை உணர்ந்து நாம் பாட வேண்டும். Secondly realizing the strength of Jesus we must sing. ஸ்லோவா பாடி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மில் அசைவாடுவதை நாம் பார்க்க போகிறோம். We are going to sing this song in a slow pace and we are going to see the spirit of God moving over us. நான் ரொம்ப வீக் என்று யார் யார் கரங்களை உயர்த்தினீர்களோ நீங்கள் தான் சத்தமாய் பாட வேண்டும். Those who lifted up your hands saying that I am very weak you must sing with a loud voice. அந்த கண்ணு தெரியாதவர்கள் சத்தத்தை உயர்த்தி இயேசுவை கூப்பிட்டது போல என்னோடு இரும் என்று கூப்பிடுவோமாக. Like those blind men lifted up their voices and cried out Jesus you must cry out and say Jesus be with me ennodiru ennodiru closing your eyes இப்போ உங்களை பாருங்கள். Now look at yourself. மோசமானவர்கள். We are very bad people. ஏமாற்றுகிறவர்கள். We are deceivers. மாயமாலம் பண்ணுகிறவர்கள். We are hypocrites. பொய் சொல்லுகிறவர்கள். We speak lies. கோபம் வந்தால் கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள். When we feel angry we will speak foul language. அதிக இச்சை உள்ளவர்கள். We have much lust. இப்போது நம்முடைய பார்வை நம்மிடத்திலிருந்து மாற்றி நமக்கு முன்பாக இருக்கிறவரிடத்தை பார்ப்போம். இருக்கிறவரை பார்ப்போமாக. Now let our eyes be moved away from looking at us and let us look at him who is standing before us. பரிசுத்த தேவன். He is the most holy God. அதே நேரத்தில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். At the same time he is rich in mercy. பாருங்கள் கிருபாசனத்தில் உட்கார்ந்து செங்கோலை நீட்டுகிறார். He is seated in the mercy seat. He is stretching out his scepter towards you. பொதுவாக கூப்பிடவில்லை. உன்னை பார்த்து வா என்று அழைக்கிறார். He is not calling out again come and he is looking at you personally and saying come. அவர் கிட்ட போ. Go near him. பலவீனம் உள்ள வாலிபனே அவரிடத்தில் போ. Oh weak young person go to him. அவருடைய செங்கோலை தொடு. Touch his scepter. நீ தொடும்போது அவருடைய கண்கள் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. When you touch his scepter you will have grace in his eyes. இப்போது உன் வேண்டுகோள் என்ன என்று அவர் கேட்கிறார். Now he is asking you what is your petition. நீ என்ன சொல்ல போகிறாய்? What are you going to say? நாம் எல்லோருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். All of us have one petition.
பலவீனமுள்ளவர்களே கவனியுங்கள். Those who are weak, listen. தேவனுக்கும் ஒரு பலவீனம் உண்டு. God also has a weakness. பைபிள்ல உண்டு தேவனுடைய பலவீனம் என்று. The word of God speaks about the weakness of God. அது என்ன பலவீனம் தெரியுமா? You know what is the weakness of God? அவருக்கு ஒரு பலவீனமான ஆளை பார்த்தால் அவர்கள் மேல் அதிக பாசம் வருகிறது. அதுதான் அவருடைய பலவீனம். When he looks at a weak person, he has extra love upon them, and that is his weakness. இப்போதே நீ கை உயர்த்தினாயே, நான் அதிக பலவீனம் என்று உன் மேல் ஆண்டவர் அதிக அன்பை வைத்திருக்கிறார். You lifted up your hand saying that I am more weak, God has more love towards you. நீங்கள் பாட வேண்டாம், நீங்கள் அபிஷேகத்தை நிரம்பிக் கொண்டே இருங்கள். You need not sing, you keep getting filled in the spirit. இவ்வளவு பெரிய தேவனை நீ கவர்ந்து கொண்டாயே. You have captivated such a great God. நீ என்ன செய்தாய் அப்படி? What did you do? நீ பலவீனம் தானே? You are weak, isn't it? நீ பாவி தானே? You are sinner, isn't it? தேவனுடைய கவனத்தை உன்மேல் திரும்பத்தக்கதாக நீ என்ன செய்தாய்? What did you do in order to turn God's attention towards you? நீ ஒன்றும் செய்யவில்லை. You did not do anything. நீ தாழ்த்தினாய். You humbled yourself. நீ பணிந்தவருடைய சமூகத்துக்கு வந்தாய். You bowed down and you came to his presence. உன் பாவத்தை பலவீனத்தை அறிக்கை செய்தார். You confessed your sin and your weakness. அந்த தேவன் இப்பொழுது உன்னை அதிகமாக லவ் பண்ணுகிறார். That God is loving you more. நாங்கள் பாடுகிறோம், நீ அபிஷேகத்தை நிரம்பிக் கொண்டிரு. We will sing, you keep filling getting filled in the spirit. உன் தேவனுடைய விரல் உன் தலையின் மேல் இருக்கிறது. The finger of your God is upon your head. அவர் தொட்டு கையை எடுக்க மாட்டார், தொட்டு கொண்டே இருப்பார். He will not take his hands from you, he will keep touching you. என்னோடு வல்லமை பலனும்